அண்ணா அண்ணா, இந்த காட்பாட்டர் எந்திருக்கிற மாதிரியே தெரியலிக்க. ஜீனாவை எழுப்புவோம். தம்பி தம்பி, ரெண்டு பேரும் எந்திருக்கிற மாதிரியே தெரியலிய, என்ன பண்ணலாம்? ஆ, ஐடியா. ஐயோ, யோ சார், ஒன்னும் கொல்லாம விட மாட்டேன்டா. இவருக்கு இதே வேலையா போச்சு. தீனா, இவர் தலையில ஒரு போடு போடு. தீனா, வாங்கிட்டு அடி வாங்கிட்டு ஒண்ணு எனக்கு புடிச்சு இல்ல, அடிச்சுக்கோ. ஆனா இன்னைக்கு பொங்கல், கரும்பு வாங்கிட்டு வீட்டு வாசல்ல வச்சு பொங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு எழுப்பினேன். அதுக்காக தண்ணி ஊத்து எழுப்புவியா? ராஸ்கர், இன்னைக்கு ஒண்ணு பொங்க வைக்கிறேன்டா. அட விழுங்க காட்பாதே, சின்ன பய பொங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டான். பொங்கலை வைப்போம். பானை வீட்டுல இருக்கு, கரும்பு. நானும் சேவும் போய் கரும்பு வாங்கிட்டு வரோம். கடக்காட தம்பி, கரும்பு என்ன விலை? ஒரு கரும்பு 80 ரூபாயில. அண்ணே, என்னன்னு இம்பிட்டு விலை சொல்றீங்க? ஆமால, அதான் விலை. இஷ்டம்னா வாங்கு, இல்ல கிளம்பிட்டே இரு. ஜீனா தம்பி, இந்த ஆளு ஓவரா பேசுறான், வேலையை காட்டினாதான் சரியா இருக்கும். ஏ, இப்ப சொல்லு, வாங்குறியா இல்லையா? கோவப்படாதீங்க பாஸ், இந்தாங்க 160, ரெண்டு கரும்பு கொடுங்க. பொங்கல், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் மக்களே, எல்லாரும் உங்களை சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல்.